மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ரெபல் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. இந்த படம் 1980களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வெர்சஸ் மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஷை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மூணாறு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பற்றி காட்டியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து எஸ்டேட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பீப்புள், ஒரு விதமான மைனாரிட்டி பீப்புள் அப்படின்னே வைங்களேன். அந்த மக்களில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து பாலக்காடில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து சீட்டு கிடைக்குது. ஸோ எஜுகேஷன் மூலமாக தங்களோட நிலைமை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட அவங்க கிளம்பி இந்த காலேஜுக்கு வராங்க. அங்கே மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ்னால இவங்க ரேங்க் பண்ணப்படுறாங்க. நிறைய கொடுமைகளையும் அனுபவிக்கிறாங்க. கடைசியில் அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறாங்க, கடைசியில் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரியான ஒரு காலேஜில் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வர படம் அப்படின்றது கண்டிப்பாக பரியேறும் பெருமாள் தான். அந்த பரியேறும் பெருமாள் படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், பட் அது ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக பரியேறும் பெருமாள்னா அந்த ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையுமே அவன் சகிச்சுக்கிட்டு தனக்கு எஜுகேஷன் தான் முக்கியம் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட வந்திருப்பான், பட் அங்கே நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு இவன் ஒரு மாஸ் ஹீரோவாக மாறிடுவான் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவே இந்த படத்தோட பர்பஸை ஒரு மாதிரி லெட் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த படத்தோட அந்த ஃபஸ்ட்டு 30-40 minutes டியூரேஷனில் வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே நீட்டாக அமைச்சிருந்தாங்க. அதாவது அந்த மூணார் மக்களோட வாழ்க்கையை காட்டுறதா இருக்கட்டும், அண்ட் இவங்களோட அந்த காலேஜ் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு ஜிவி பிரகாஷ் பாடக்கூடிய அந்த பாட்டு, மமிதா பஜியோட டான்ஸு, அண்ட் அந்த காலேஜில் நடக்கக்கூடிய அந்த ராகிங், இது எல்லாமே ஒரு மாதிரி நீட்டாக தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ சூப்பரான ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக இந்த படம் வந்து அப்படியே திசை மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக இவங்க வந்தாங்க, எதுக்காக இப்போ போராடுறாங்க, எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்பஸே இல்லாமல் இந்த படம் நகர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் காட்டக்கூடிய ஒரு சில கொடுமையான காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இதில் சொல்ல வந்த அந்த மெசேஜ், கோர் மெசேஜ் இருக்குல்ல, அது உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை பார்க்க வரவங்களை மைனாரிட்டியாக ட்ரீட் பண்ணி ஒடுக்கிறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸுமே வந்து நம்ம நல்லபடியாக ட்ரீட் பண்ணுமே தவிர அவங்கள வந்து மார்க் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்பஸோட ஸ்டார்ட் ஆன ஒரு படம். அதுக்கப்புறம் போக போக மேக்கிங்னாலையும் அண்ட் காட்சிகள்னாலையும் வந்து ஒரு விதமாக பர்பஸ்லெஸ்ஸாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 out of 5. அடல் கண்டெண்டை பொறுத்த வரைக்கும் மைல்டாக சில வயலண்ட் காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லை. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.